அரஞ்சாரமா காடை புரட்டல பயங்கரமா சமைக்கிறோம் செமையா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க கல்ல மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கிறோம் தயிர சுத்தமான நல்ல எண்ணெய் மஞ்சள் பாத்துட்டு தோட்டத்துல பறிச்ச பச்சை மிளகாய் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் மம்மியில அரைச்ச மஞ்சள் சாந்த செலவு பண்ணி வாங்குற காட வீடியோவா பாருங்க தூத்துக்குடியில இருந்து சுத்தமா வந்த கல்லுப்பு அம்மில அரைச்ச மிளகா சாந்து வேற அளவு பச்சை தண்ணு ஜப்பான் திரும்ப வந்துட்டேன் இப்போ எங்க இருக்கோம்னா என் காரை வித்துட்டு நான் ரொம்ப சோகத்துல இருந்தேன் அதோட எனக்கு என்கேஜ்மெண்ட் வேற ஆயிட்டு கூடிய சீக்கிரம் கல்யாணம் உங்கள்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் ஆத பொன்னியார்னு சொல்றேன் கொலாபரேஷன் வித் டவுன் குக்கிங் அந்த இடத்துலதான் இருக்கும் அவங்க வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சவுத் இந்தியாலே 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க அந்த சேனல்கிட்ட தான் கொலாபரேஷன் பண்ண போறோம் அங்க போய் அவங்களோட சமைக்க போறேன் அங்க சாப்பிட்டு பார்க்க போறேன் வாங்க போலாம் உங்களுக்கும் அந்த இதெல்லாம் காட்ட போறேன் என்னென்ன பண்றாங்க அவங்கிறது வாங்க அந்த சேனலோட ஃபவுண்டர் இவர் தான் நம்ம பேச போறோம் அண்ட் இவர் ஒரு சாப்ட்வேர் கண்டுபிடிச்சு அதை பார்த்து அமெரிக்காவே பயந்து இவர் தான் அந்த சாப்ட்வேர் வாங்க கேட்டிருக்காங்க ரொம்ப டார்ச்சர் பண்ண முடியாமந்தா வச்சுக்கோ அந்த சாப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியாலே 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நினைச்சு பார்க்க முடியுது அந்த மாதிரி பண்ணிருக்காரு இவரு சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சார் 10th பாஸ் ஆன ஒருத்தர் வெப்சைட் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ப முடியுதா அதுதான் உங்களோட ஆர்ஷே பா சொன்ன கதை ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்ச ஒருத்தர் குக்கிங் சேனல் எப்படி ஆரம்பிச்சாரு உங்களோட அசுர வளர்ச்சிக்கு என்ன சார் காரணம் நாங்க ஒரு சமையல்ல வந்து ஈய ஃப்ரை பண்ணோம் அதுல இருந்து நாங்க ஃபேமஸ் ஆயிட்டோம் பாருங்க நம்ம கூட விதவிதமா போய் முதல்ல பாம்பு எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் ஈய சாப்பிட்டதே இல்ல அதை எப்படி சார் புடிச்சு அது வறுக்கிறதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது சார் அதை எப்படி சார் சாப்பிட்டீங்க அதான் திறமை வேணும் சூப்பர் இந்த திறமை தான் அவருக்கு அந்த 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்டு போயிருக்கு இது பேர் என்ன சொல்லுவீங்க என்ன சாப்பிடுறது இது பேர் வெங்காயம் வெங்காயம் எப்படி என்ன பண்ண போறோம்னா இதுல இப்போ நம்ம பச்சடி அதான சொன்னீங்க நீங்க வெங்காய பச்சடி எப்படி அதை போடுறது சொல்லுங்க உள்ள போடுங்க எப்படி எப்படி சொல்லிக்கிட்டு நீங்க ஒரு ஸ்டைலா சொல்லுவீங்க அது மட்டும் சொல்லுங்க வெங்காயம் வெங்காயம்
அதுக்கப்புறம் இப்படிதானே சார் கலக்கணும், கையை விட்டு கலக்கணும், கலக்கணும், கைய கழுவிட்டு தான் கலக்குறேன். முன்னாடி போயிட்டு இப்படி பின்னாடி வந்து எப்படி சார் நல்லா கலக்குறேன்னா? உங்க அளவுக்கு கலக்க முடியாது. 10th ஃபெயில் ஆயிட்டு நீங்க ஆப் கண்டுபிடிச்சா, வெப்சைட் கண்டுபிடிச்சேன்னு ஒரு வேற லெவல் சார். நீங்க வேற லெவல் சார். உப்பு படம் மறந்துட்டோம் சார். உப்பு இப்படி கலக்கணும். இத பார்த்தாலே உங்களுக்கு திங்க தோணும். அது இல்ல கட்டவழி பிரிஞ்சு வந்துடும். Oh my god! வேற லெவல். இது வெங்காய பச்சடியா, இது என்ன பச்சடின்னு தெரியல. வேற லெவல். கொஞ்சம் குத்துனா எப்படி வாங்குவீங்க? பிளாக் கிளாஸ் மாதிரி குத்துனா அந்த மாதிரி ஒரு குத்து குத்து இருக்கு இந்த வெங்காய பச்சடி. சார் இது எப்படி சார்? சார் நீங்க கையா கழுவல சார், நீங்க ஏன் சார் தொடுறீங்க? அவங்களோட ஃபுட்ட கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் சமைச்சு நான் பாத்திருக்கேன், ஆனா அவங்களோட ஃபுட்ட நான் சாப்பிட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜப்பான் வியூஸ்ல. இதுதான் டவுன் குக்கிங் சேனல் வித் ஜப்பான் வியூஸ் ஒரு கொலாபரேஷன். அவங்க ஃபுட் எப்படி சார் இருக்கும்? சூப்பரா இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க. உங்களோட ஃபுட் உலகமே பாக்குது. நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். ஐ எம் சோ லக்கி டு ஃபார் தேங்க்யூ. நான் ஏன் சாப்பாடு வீடியோ எல்லாம் பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? நல்லா சட்டிச்சோறு திமிங்க பாத்திருக்கேன். எஸ் 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 அதுதான் சார் என்னோட. எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும் சார். இட்லி வச்சு மீன் குழம்பு சாப்பிடுங்க. வாங்க நானே. ஓ மை காட், அந்த லெக் பீஸ் எல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. ஓ மை காட், ஓ மை காட், ஓ வேற லெவல். வயிற்று வலிக்குதா சார்? சூப்பர் சார். என்னோட கல்யாணத்துக்கு கூட உங்களைதான் குக்கிங் பண்ண கூப்பிட போறேன் சார். கண்டிப்பா வேற லெவல் சார். கண்டிப்பா கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட என் கல்யாணத்துக்கு வரணும். ஓகே ஓகே. அதை ஒரு நம்ம பிளாகா போடுவோம், அதுல காசு பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா வேற லெவல். சூப்பர். முதல் முறையா டவுன் குக்கிங் சேனலுக்கு நம்ம ஜப்பான் வியூஸ் ஊட்டி விட போறாங்க. வரலாற்றில் மிகச்சிறப்பான ஒரு. நீங்க சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிட்டது எப்படி இருக்கு? நான் சமைச்சது இன்னைக்குதான். பொய் சொல்லக்கூடாது சார். சார் மனசாட்சியோட பேசணும் சார். மனசாட்சியோட பேசணும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டு. உங்க மனசாட்சியோட சொல்லுங்க, நல்லா இருக்காது? என்ன அருமையா இருக்கு சார். வாசனையே தெரியுது, அவ்வளவு அருமையா இருக்கு சார். அருமையா சொல்லுங்க. இது காடைக்கறி தானா இல்ல எது எங்க இருந்து எது வேற எதுவும் கொண்டு வந்தீங்களா சார்? நம்ம வயக்காட்டுல தெரியுதா? நான் துபாய் வரைக்கும் போய் கண்டதெல்லாம் தின்னுட்டு வந்திருக்கேன். எனக்கே இது திங்க முடியல. நாலு ஏழைவாளியர்களுக்கு குடுக்கறீங்களா? பாவம் இல்லையா? அதெல்லாம் அதெல்லாம் குடுக்கலாம்னு சமைச்சோம். நீ வந்து எல்லாத்தையும் திண்டியே. இனிமே எங்க கொண்டே குடுக்கறதையா? நாலு கறி தான் கிடக்கு, நாங்க திங்கணுமா இல்லையா? ஓ மை காட், அவ்வளவு கறியை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்லாம் பொய் சொல்றாங்க அவங்க. உண்மையாவே இல்லையா சார்? கன்சிஸ்டன்சி அந்த டெக்சர், ஓ மை காட், வேற லெவல். எவ்வளவு இடத்துக்கு சாப்பிட்டுருக்கோம். ஆனா நம்ம டவுன் குக்கிங் சேனல் டவுன் குக்கிங் சேனல் தான். உங்க பாருங்க, அங்க பாருங்க, அந்த வெந்த விதத்தை பாருங்க, அந்த கறி. போதும் எங்களுக்கு இல்ல, வேற லெவல் சார். ஐ மீன் ஜப்பான் சார். நீங்க ஜப்பான வேணா இருந்துட்டு போங்க. ஜப்பான்ல ஜப்பான்ல சட்டி தோறாதீங்கறாங்க சார். நான் சாப்பிடுவேன் சார். கொடுங்க சார். போதும். நோ சார். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராவே இருந்துச்சு அந்த சாப்பாடு. வேற லெவல். என்ன இப்படி ஒரு சாப்பாட நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு அவங்க தான் சமைக்க போறாங்க. தேங்க்யூ டு சார். வாங்க சார், வாங்க. தேங்க்யூ ஃபார் மீட்டிங் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டவுன் குக்கிங் சேனலோட வேற ஒரு மீட்ல கண்டிப்பா நீங்க என்னோட வந்து ஒரு வாட்டி சாப்பிட போனோம். கண்டிப்பா துபாய் போய் முதல கறி நம்ம சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா போவோம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கு ஒரு புடி. ஆல்வேஸ் வெல்கம், வெல்கம் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்து கல்யாண வேலைகள் நிறைய இருக்கு, நான் போயிட்டு வரேன். பாய் பாய் பாய். அப்பறம் வந்து போட்டு இட்லி பண்ண சாட்டிடா. உள் கட்டு கட்டு பாருங்க. அடவா.
இந்த கிளைமேட்டுக்கு காடை கறி பிரட்டல் சொல்லவா வேணும். செமையான ருசி, ஆரோக்கியமான காடா கிரேவி, சூப்பர் அருமையான சாப்பாடு, காடா கிரேவி அதோட வெங்காய பச்சடி லெவல். எலும்பு கடிக்கின்ற Mm-hmm.